தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான நடிகரில் ரொம்பவே கடின உழைப்பாளி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை சிவகார்த்திகேயன் அவர்களை சொல்லலாம். அது மிகையாகவே ஆகாது. ஏன்னா அவருடைய நடிப்பின் அந்த பயணத்தை டிவியில் இருந்து இப்போ வந்து சினிமாவுக்கு வந்திருக்காரு. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய திறமையினால் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயன் அவங்களுடைய படத்தை இப்போ ஓடிடி கிட்ட வித்துட்டாங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு அந்த படத்தை வந்து நம்ம திரையில் தான் வெளியிடணும்னு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஸோ வந்து ஓடிடி கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, அதனால தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் இளைஞர்கள் மனசுலையும் குழந்தைகள் மனசுலையும் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குதுன்னு சொல்லப்படுது. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாத்துக்குமே கடன் இருக்க தான் செய்யும். ஒரு படம் முடித்த உடனே அதோடய வெற்றியை அவங்க கொண்டாடும் விதமாக வந்துட்டு அதில் கிடைக்கக்கூட வசூலை வச்சு அவங்க கடன் அடைச்சிடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா அவர் தயாரித்த கனா அப்படிங்கிற படம் வந்துட்டு அவருக்கு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது. வசூல் ரீதியாகவும் அவருக்கு அதிக பண வாய்ப்புகளை கொடுத்தது. அதை வச்சு அவரோட கடனை பாதி அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவங்க தயாரித்த படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அப்படிங்கிற படத்துல வந்து ரியோ நடிச்சிருந்தாரு. இந்த படம் அவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தாலும் வசூல் ரீதியாக வந்துட்டு அதிக வசூல் வேட்டை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அவருக்கு கொஞ்சம் கடன் இருந்திருக்கு. அடுத்ததா சிவகார்த்திகேயன் அவங்க 2019 வருஷம் வாள் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அருவி படத்துடைய இயக்குனர் அருள் பிரபு அவங்க தான். ஸோ இந்த படம் 2019 வருஷமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. ஏன்னு கேட்டோம்னா இந்த கொரோனா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால தான் வந்துட்டு அவரால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ 2021 வந்துருச்சு. இதுக்கு மீறியும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால தான் அவங்க வந்து ஓடிடி கிட்ட கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடிடியோட உரிமையை வந்து சோனி லைன் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு கடன் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி நடிகர்களுக்கு கடன் இருக்க தான் செய்து. தனக்கு கடன் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக 25 லட்சம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவன்தான் உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் இப்போ அவரை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பணம் வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு சிவகார்த்திகேயன் அவங்க கிட்ட இருக்கு. அந்த மனசே போதும் அவரை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிவகார்த்திகேயன் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. சிவகார்த்திகேயன் அவங்க இந்த ஒரு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்ததாகட்டும், அதே சமயத்துல நல்ல சமயோஜிதமா யோசிச்சு தன்னோட படத்தை ஓடிடியில வெளியிடுறதுக்கு இது முயற்சிகள் செய்துட்டு வராரு அப்படிங்கிற இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.